Hi friends, welcome to my channel. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா தேன் எடுத்தல். ஹனி எடுக்கிறதுக்காண்டி நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த தேன் எடுக்கிறதுக்காண்டி நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தன் இங்க வந்திருக்கான். அந்த தம்பி வந்து ஒரு நாலு தேன் போல வந்து எடுத்துட்டான். தேனிஞ்ச கண்டு பயிரே மண்டுக்கான். நம்மளாம் தேனிச்சு கிட்ட வந்தாலே அட்லீஸ்ட் ஒரு 100 மீட்டராவது ஓடிடுவோம். தேனிச்சு நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். ஆனால் இவன் வந்து அந்த இடத்த தேனு கிட்ட போய் நின்று தேனீச்செல்லாம் கையை வச்சே கலைச்சி விட்றான். கலைச்சி அதுலேருந்து ஈஸியாக குப்பை வெட்டி தனியாக கொண்டு வந்துடுறான். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி அவன் கிட்டேயே உட்காந்து எடுத்தேன். ஆனால் ஈச்செல்லாம் என்ன நோக்கி பாஞ்சு வந்துச்சு. நான் உடனே அந்த பக்கம் செல்லை கேமரா ஆஃப் ஸ்டாப் பண்ணிட்டு நவுண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் லாங்கில் இருந்தால் உங்களுக்கு இப்போ எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. ஃபஸ்ட்டு அவன் கால்கிட்டே உட்காந்து எடுத்தேன். ஆனால் அது தேனீச்செல்லாம் என்கிட்ட வந்துச்சு. ஒரு வழியில் பாருங்கள், எல்லாத்தையுமே தேனீச்செல்லாம் கலைச்சி விட்டு அவ்வாட்டுக்கு அதிலேயே நிற்கிறான். ஆனால் தைரியம் தான் இவனுக்கு. தேனிச்சங்கிட்டு பயிரம் உண்டுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து தேன் எடுத்து கொடுக்குறான், எல்லாத்துக்குமே சேல்ஸ் பண்ணுறான். இதை பாருங்கள், சின்ன தேன் தான், அந்த மரத்துலேருந்து சின்ன தேன் தான். அதை எடுத்துகிட்டு வந்துட்டான் பாருங்கள். கேமராமேனை காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ணி கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள். இந்த தேன் கொஞ்சம் சின்ன தேன் தான். இன்னும் மூணு தேன் எடுப்பான், எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த தேனை தான் எடுக்க போகிறான். இது வந்து அந்த மரத்து பக்கத்துலேயே என்னென்னு வேப்ப மரத்துலேருந்து ஃபஸ்ட்டு தேன் வந்து சப்போட்டா மரத்துலேருந்து எடுத்தான். இது வந்து வேப்ப மரம். இந்த தேன் எடுக்கிறத கரெக்டாக கேமராவில் கேப்சர் பண்ணணுன்னு மரத்தில் ஏறையும் நான் மதுரில் ஏறினேன். மதுரில் ஏறி நின்று கரெக்டாக செல்லை ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தேன். அவன் தேனுக்கிட்ட போய் நின்று கரெக்டாக ஒவ்வொரு ஈச்சாக களைச்சி விட்டான். களைச்சி விடையும் ரெண்டு ஈச்சை அவனு கொட்டிட்டு கொட்டினோன்னு அங்கேருந்து சொல்லிட்டான். என்கிட்ட அண்ணா தேனிச்சு கொட்டுதுன்னாண்ணா, நான் மதுரிலேருந்து கீழே குச்சி நவுண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன தேனை தான் இருக்குது அப்படின்ட்டான். சரி எடுக்காத, நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் கழிச்சு எடுத்துக்கலான்னு விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு தேன் வீட்டுக்கு வெளியே இருக்குன்னா இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, அதே முள்ளில் கொஞ்சம் தள்ளி நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு தேன் இருக்குது. மொத்தம் ரெண்டு தேன் பக்கத்தில் இருந்து அந்த ரெண்டு தேனையும் வெளியே எடுத்துகிட்டு வந்தான். வெளியே எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வீட்டில் வச்சு தேனெல்லாம் புனிஞ்சான் பாருங்கள். எவ்வளோ தேன் இருக்குது பாருங்கள். ஒரு ரெண்டே தேன் தான், இது ரெண்டு தேனுமே நல்லா பெரிய தேன். இந்த பையன் வந்து தேனை எடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறான். கொஞ்சம் யாருக்கெல்லாம் தேன் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறான். உங்களுக்கு தேன் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். இந்த பையன் நம்பர் தாரேன். இவன் வந்து எப்போனாலும் எடுத்து தருவான். இவன் வந்து 180 ml அந்த தேனை வந்து 250 ரூபா கொடுக்குறான். ஆனால் தேனை வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ குவாலிட்டியாக குவான்டிட்டியாக இருக்கும் பாருங்கள். இந்த பையன் வந்து தேனை நேச்சுரலாக எடுத்துறான். நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கினாலும் பாதி பேர் மேக்ஸிமம் ஒரு 90% வந்து தேனாகவே இருக்க முடியுது. எல்லாம் அந்த சர்க்கரையை கரைச்சி அதுலேருந்து பாவு எடுத்து வைக்கிறாங்க மேக்ஸிமம். அதனால் வந்து அதில் ஒரு பயனுமே இல்லை. ஆனால் அதை தான் ரொம்ப வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், இந்த பயன்லேருந்து வாங்கிடலாம். சுத்தமான தேன், உடம்புக்கு நல்லது, தேனில் நல்ல பயன்கள் அதிகமாக இருக்குது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச தேனின் பயன்கள், தேனில் என்னென்ன பயன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கான். உங்களுக்கே தெரியும், இந்த தேன் சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து அதிகமாக சளி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த தேனில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் உண்டு. நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது நோய் வந்து அடிக்கடி விட்டு விட்டு வருதுன்னா இந்த தேனை வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் இல்லைனா பாலில் கலந்து குடித்தாங்கன்னா, மிதமான சூடில் கலந்து குடித்தாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். அதுக்கப்புறம் சளிக்கு வந்து தேன் வந்து நல்லது. சுடுதண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் தேனை போட்டு குடித்தோம்னா சளி வந்து சுத்தமாக எல்லாம் போயிடும். அப்புறம் இருமல் அதிகமாக இருந்தாலும் விட்டு விட்டு இருமல் வந்துகிட்டே இருக்குது, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகலை அப்படி இருந்தாலும் இந்த தேனை வந்து சுடுதண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு குடித்தா அந்த இருமல் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும். அப்புறம் வந்து சர்க்கரை நோயாளிக்கு வந்து இந்த தேன் நல்லது. இரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு வந்து குறைக்கும். அப்புறம் உடல் எடையை வந்து குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தேனை வந்து நைட் தூங்கும்போது ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் போட்டு குடிக்கணும். அதுக்கப்புறம் காலையில் வெறும் வயிற்றில் அதே மாதிரி மிதமான சூட்டில் சுடுதண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் தேன் போட்டு குடித்தோம்னா நம்ம உடம்பை வந்து குறைக்கலாம். சில பேர் வந்து நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கேன், உடம்பை வந்து நான் எப்படியாவது கூட்டணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தேன் நல்லது தான். காலையில் வந்து நீங்கள் குடிக்கிற மில்கில் வந்து ஒரு ஸ்பூன் தேனை போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து நல்லா அதிகரிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா, ஒர்க் அவுட் டெய்லி பண்ணுறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு எக்கை வந்து நாட்டுக்கோழி எக்கை வந்து இந்த தேனில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அது உடம்புக்கு நல்லது. நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நெட்டில் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். தேனின் பயன்கள்னு போட்டு பாருங்கள், இன்னும் அதிகமான பயன்கள் சொல்லுவாங்க.
கண்டிப்பாக தேனில் வந்து அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. கண்டிப்பாக தேன் வந்து உடம்புக்கு நல்லது. உங்களுக்கும் சுத்தமான நேச்சுரல் தேன் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த பையன் நம்பர் தரேன், இந்த பையன்ட்டு வாங்கிடலாம். நீங்கள் 180 ml வந்து 250 ரூபா, உங்களுக்கு எவ்வளோனாலும் வாங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள பெல் ஐக்கானை வந்து ஆல் போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஆல்.